வணக்கம் நண்பர்களே, இது உங்கள் கேஷுவர் ட்ராவல். நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது ஒரு வழிபாட்டுத்தலம். இது வந்து சிவகங்கை மாவட்டம் இளையாங்குடி என்னும் ஊரில் இருக்குது. அருள்மிகு ராஜேந்திர சோழீஸ்வரர் திருக்கோயிலை பற்றி தான் நாம் இன்றைக்கி பார்க்க போகிறோம். அருள்மிகு ராஜேந்திர சோழீஸ்வரர் திருக்கோவில் சிவகங்கை மாவட்டத்தில் இளையாங்குடியில் அமைந்துள்ள சிவபெருமான் திருக்கோயிலாகும். இத்தலம் 63 நாயன்மார்களின் ஒருவரான இளையான்குடி மாறனார் அவதரித்து முக்தி அடைந்த தலமாகும். இக்கோவிலின் தல வரலாறு: மகரிஷி ஒருவரிடம் பெற்ற சாபத்திற்கு விமோசனம் வேண்டி பூலோகம் வந்த இந்திரன் பல தலங்களில் லிங்க பிரதிஷ்டை செய்து சிவபூஜை செய்து வழிபட்டான். அப்போது இங்கு ஒரு லிங்கத்தை ஸ்தாபித்து வழிபட்டான். இவ்வூரில் வசித்த இளையான்குடி மாறனார் சிவன் மீது தீராத அன்பு கொண்டவராக இருந்தார். அடியார்களுக்கு அன்னமிட்டு உபசரிப்பதை வழக்கமாக கொண்டிருந்தார். ஒரு சமயம் அவரை சோதிக்க எண்ணிய சிவன் மாறனாரின் செல்வத்தை குறைத்து வறுமையை உண்டாக்கினார். ஆனாலும் மாறனார் அடியார்களுக்கு அன்னமிடுவதை நிறுத்தவில்லை. ஒரு நாள் இரவில் சிவன் அடியார் வேடத்தில் அவரது இல்லத்திற்கு வந்தார். அவருக்கு படைக்க வீட்டில் உணவு ஏதும் இல்லை. ஆனாலும் கலங்காத மாறனார் வயலுக்கு சென்று அன்று காலையில் விதைத்த நெல்லை எடுத்து வந்தார். அவரது மனைவி அதை உலர்த்தி அரிசி எடுத்து அன்னம் மற்றும் கீரை சமைத்தார். அப்போது சிவன் சுயரூபம் காட்டி அவருக்கு ஒரு முத்தி கொடுத்தார். நாயன்மார்களின் ஒருவராகும் இவர் அந்தஸ்தையும் கொடுத்தருளினார். இவருக்கு காட்சி தந்த சிவன் ராஜேந்திர சோழீஸ்வரர் என்ற பெயரில் அருள்கிறார். இக்கோவிலின் தலப்பெருமை: இக்கோயிலில் மாறனாருக்கு சன்னதி இருக்கிறது. அன்னதானம் செய்து சிவனருள் பெற்றவர் என்பதால் இவருக்கு பசிப்பிணி மருத்துவர் என்ற சிறப்பு பெயரும் உண்டு. சிவன் சன்னதிக்கு பின்புறம் வெங்கடேச பெருமாள் தனி சன்னதியில் இருக்கிறார். கோஷ்டத்தில் உள்ள தட்சிணாமூர்த்தி இரண்டு சீடர்களுடன் மட்டும் காட்சி தருவது வித்தியாசமான அம்சமாகும். பிரகாரத்தில் மகாகணபதி வள்ளி தேவானையுடன் சுப்பிரமணியர், பைரவர், நவக்கிரகம், சனீஸ்வரர், சூரியன், சந்திரனுக்கும் சன்னதி இருக்கிறது. சுவாமி, அம்பாள், ஞானாம்பிகை இருவருக்கும் தனித்தனி வாசல் உள்ளது. அம்பாள் சிவனுக்கு வலப்புறம் தனிச்சன்னதியில் இருக்கிறாள். இக்கோயிலில் இருந்து சற்று தூரத்தில் இவர் வாழ்ந்த வீடும் பயிர் செய்த நிலமும் அமைந்துள்ளன. இவர் பயிர் செய்த நிலத்தை முளைவாரி அமுதளித்த நூற்றங்கால் என்கிறார்கள். இவரது குருபூஜை நாளன்று இத்தலத்துக்கு இறைவனுக்கு தண்டுக்கீரை படைக்கப்படுகிறது. பிரார்த்தனை: குழந்தைகள் கல்வியில் சிறப்பிடம் பெறவும், பிறருக்கு உதவி செய்யவும், குணம் வளரவும், உணவிற்கு பஞ்சமில்லாத நிலை உண்டாகவும் இங்கு வேண்டிக் கொள்கிறார்கள். பிரார்த்தனை நிறைவேறியவர்கள் சுவாமிக்கு அன்னம் படைத்து பக்தர்களுக்கு அன்னதானம் செய்து நேர்த்திக்கடன் நிறைவேற்றுகின்றனர். இருப்பிடம்: பரமக்குடியிலிருந்து காரைக்குடி செல்லும் வழியில் 10 கிலோமீட்டர் தூரத்தில் இவ்வூர் இருக்கிறது. பேருந்து நிலையத்திற்கு அருகிலேயே கோவில் அமைந்துள்ளது. நான் சொன்ன தகவல் உங்களுக்கு பிடிக்கும் நம்புகிறேன். தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்கள். கேஷ் யுவர் ட்ராவல். எங்கள் நிறுவனம் உலகம் முழுவதும் சுற்றுலாத்தலங்கள் மற்றும் சுற்றுலாத்தலங்கள் சார்ந்த பிற பணிகளை செய்து வருகிறோம். உங்களின் திறமை மறைக்கப்பட்டுள்ள நபரா நீங்கள்? வீட்டில் இருந்தபடியே வேலை செய்யும் நபரா நீங்கள்? பகுதி நேர வேலைவாய்ப்பை விரும்பும் நபரா நீங்கள்? இங்கிலீஷ், ஹிந்தி, தமிழ், மலையாளம், தெலுங்கு, கன்னடம் மற்றும் வேறு ஏதேனும் பிற மொழிகளில் பேசவும் வாசிக்கவும் நன்கு அறிந்தவரா நீங்கள்? எதையும் மாற்றி யோசிக்கும் திறன் உள்ள நபரா நீங்கள்? ஃப்ரீ டைமில் வேலை செய்ய ஆசை உள்ள நபரா நீங்கள்? சொந்தமாக தொழில் செய்ய விருப்பமுள்ள நபரா நீங்கள்? நீங்கள் அதிக சுற்றுலாத்தலங்கள் செல்லும் நபரா? அதில் அதிக பணம் சம்பாதிக்க விருப்பம் உள்ள நபரா நீங்கள்? நீங்கள் சுய தொழில் செய்து அதில் தடுமாற்றம் கண்ட நபரா நீங்கள்? சுற்றுலாத்தலங்களை வழிகாட்டும் மற்றும் டூரிஸ்ட் கைடாக பணிபுரியும் நபரா நீங்கள்? ஹோட்டல், ரெஸ்டாரண்ட், கார் டாக்ஸி, விமான சேவை, கப்பல், டிரான்ஸ்போர்ட் நிறுவனங்களை வைத்திருக்கும் நபரா நீங்கள்? ஆன்மீக வழிபாடு முறை மற்றும் சடங்கு சம்பிரதாய முறை அறிந்த நபரா நீங்கள்? யூடியூப் கண்டென்ட் கிரியேட்டர் மற்றும் அனுபவம் உள்ள நபரா நீங்கள்?
உலகம் முழுவதும் பணிபுரியும் எங்களிடம் எங்களுடன் இணைந்து பணிபுரியும் விருப்பம் உள்ளவரா நீங்கள்? மேற்கூறிய மற்றும் நாங்கள் தேடும் நபராக நீங்கள் இருந்தால் எங்கள் சேனல் இமெயில் முகவரிக்கு தொடர்பு கொள்ளவும். மேலும் உங்களது அட்வர்டைஸ்மெண்ட் எங்களது சேனலில் ஒளிபரப்பாக விருப்பம் இருந்தால் எங்களது இமெயில் முகவரியை தொடர்பு கொள்ளவும். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை ஒரு அடிடுங்க. குறை இருந்தால் எங்களிடம் கூறுங்கள், நிறைய இருந்தால் மற்றவர்களிடம் கூறுங்கள். நன்றி, வணக்கம்.